கோட் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோட் திரைப்படம் வந்து 5 நாள் ஆகுது. இன்றைக்கி சென்னையில் மட்டும் திரைப்படத்தோட வசூல் 1,05,00,000. வாங்க திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தலைப்பே கனகச்சிதம். இப்படியே படம் போயிட்டே இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஃபீலிங் எல்லாம் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. விஜயகாந்துக்கு இந்த மாதிரி ஒரு இதே பூர்வ அஞ்சலியை எந்த ஒரு நடிகனும் செலுத்தவில்லை. தன் இடத்துல அண்ணன் விஜயகாந்தை நிறுத்தி தனக்கான ஆரவாரத்தை அண்ணனுக்கு கொடுத்து ஐடியா யாரோடதுன்னு தெரியல. வெங்கட் பிரபுக்கும் விஜய்க்கும் சினிமா பக்கத்தின் அன்பு முத்தம். அரசியலுக்கு போய் தான் ஆகணுமா விஜய்னு ஒவ்வொரு மனசும் ஏங்குற அளவுக்கு விஜயோட நடிப்பு. பொய் சொல்லி மனைவிக்கிட்டே மாட்டிக்கிட்டு மொழி பிதுங்கி நிற்கிறப்போ எல்லாம் விஜயை அள்ளி கொஞ்சனும் போல இருக்கு. அந்த சடலத்தை பார்த்து கதறி அழறப்போ ஓடி போய் தாங்கி பிடிச்சுக்கணும்னு தோணுது. என்னவோ பிரசாந்த், உங்களை பார்க்கிறப்ப ரொம்ப நாளாக மனசில் காலியாக இருந்த இடம் நிரம்பி ததும்புற மாதிரி ஒரு உணர்வு. இப்படியே பண்ணுங்க, ஆனால் இன்னும் நிறைய பண்ணுங்க. வெங்கட் பிரபு சூப்பருப்பா, இவன் உன் சரக்கு அப்பப்பா, 16 அடியை தாண்டிட்டேப்பா. தமிழ் சினிமாவுக்கு பழக்கப்பட்ட அப்பா மகன் கதை. கொண்டை ஊசி வளைவுகள் மாதிரி அடிக்கடி வர திருப்பங்களால் 3 மணி நேரமும் மாஸ். இடைவேளைக்கு அப்புறம் எல்லாம் முண்டிவில் சுண்டிவிட்ட கல்லா பறக்குது திரைக்கதை. முருகன் உருவத்தை மறைச்சு மணி அடிச்சது நானே அடுத்த விஜயன்னு கணா நடிகரை மறைமுகமாக சொல்ல வச்சு தன்னை உயர்த்திக்கிட்டது. காந்திங்கிற பெயரோட கத்தி துப்பாக்கியில் படம் முழுக்க பதில் சொன்னது. இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கும் புன்னகைக்கிறதுக்கும் நிறைய அரசியல் காட்சிகள். தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு சந்தோஷத்தில் இருப்போம் இல்லை, அந்த சந்தோஷத்தை அள்ளி தெளிச்சிருக்கார் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு நீ ஹீரோயா, பின்னிட்ட